காணொலி காட்சி வாயிலாக இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர்களே காவல் ஆணையர்கள் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இத்தகைய ஒரு அவசர கூட்டத்தை நமது அரசு ஏற்பாடு செஞ்சிருக்கிறது அப்படின்னு சொல்கிறத விட இயற்கை ஏற்பாடு செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் பொருத்தமாக இருக்கும் நான் நினைக்கிறேன் இயற்கையோட அழைப்பு ஏற்று நாம் இங்கெல்லாம் கூடியிருக்கிறோம் இயற்கையை முறையாக கையாண்டால் அது கூட முறையாக கையாளவில்லை என்று சொன்னால் அதுவே பேரிடராக மாறிவிடுகிறது இயற்கையை முறையாக எதிர்கொள்வதற்கு நாம் தவறும்போது அது தான் யாருங்கிறத நமக்கு சுட்டி காட்டி சென்று விடுகிறது எனவே இயற்கையை கொடையாக எதிர்கொள்ளப் போகிறோமா அல்லது பேரிடராக மாற்றப்போகிறோமா என்பது நம்முடைய கையில் தான் இருக்கிறது இயற்கையின் சூழலானது காலந்தோறும் மாறிக்கொண்டே இருக்கிறது சமீப காலமாக அதன் மாறுதல் புதிராக இருக்கிறது குறிப்பிட்ட காலம் மழைக்காலம் குறிப்பிட்ட காலம் கோடை காலம்னு வரையறுக்க முடியாத அளவுக்கு கால மாற்றம் இப்போது கடுமையாகி வருவது அதிகாரிகள் அனைவரும் முதலில் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இயற்கையின் சீற்றம் அதிகமாக இருக்கும் காலத்தில் மக்களை காக்க வேண்டிய பெரும் கடமை அரசுக்கும் அரசு அதிகாரிகள் உங்களுக்கும் தான் இருக்கிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை விரைவாக எடுப்பது மட்டும் இல்லை எத்தகைய பேரிடரையும் தாங்கும் வல்லமை கொண்டவர்களாக நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு அரசாங்கத்தினுடைய முதல் கடமை மக்களுடைய உயிர் காத்தல் அந்த கடமையை சரிவர செய்வதற்காகத்தான் நாம் இங்கே கூடியிருக்கிறோம் தமிழ்நாட்டில் இன்று முதல் வடகிழக்கு பருவமழை துவங்க போதுன்னு இந்த வடகிழக்கு பருவமழை காலத்தை தமிழ்நாட்டிற்கு இயல்பான மழைப்பொழிவு கிடைக்கப்பெறும்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதை உங்கள் கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன் இந்த அக்டோபர் மாதத்திலேயே கன்னியாகுமரி நீலகிரி ஈரோடு உள்ளிட்ட ஒன்பது மாவட்டங்களில் மிக அதிக மழை பெஞ்சிருக்கு மேலும் பதினேழு மாவட்டங்களும் அதிக மழை பெய்யவிருக்கு எனவே நாம் கவனத்துடன் பணியாற்ற வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் கடந்த இருபத்தி நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்று அன்று வடகிழக்கு பருவமழை காலத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய ஆயத்தப் பணிகள் குறித்து அனைத்து துறை அலுவலர்களோடு கூட்டம் நடத்தி விரிவான அறிவுரைகள் நான் வழங்கியிருக்கிறேன் நம்முடைய தலைமைச் செயலாளர் அவர்கள் தலைமையில் பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி அன்று முப்படையினை சார்ந்த அலுவலர்கள் உட்பட ஒன்றிய மற்றும் மாநில அரசு அலுவலர்களோடு கூட்டம் நடத்தப்பட்டு நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து விரிவாக விவாதித்து பல முடிவுகள் அதில் எடுக்கப்பட்டிருக்கு அதில் சொல்லப்பட்ட கருத்துக்களை நான் உங்களுக்கு இப்போ நினைவூட்ட தேவையில்லை அரசு துறையினுடைய செயல்பாடும் பொதுமக்களின் எண்ணமும் ஒன்றிணைய வேண்டும் இயற்கையை எதிர்கொள்ளும் மனநிலையை மக்களுக்கு முதலில் உருவாக்க வேண்டும் அதற்காக முன்னெச்சரிக்கை முயற்சிகளாக அரசு எதையெல்லாம் செய்ய இருக்கிறது என்பதையும் மக்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் உங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் மக்களோடு இணைந்து இருக்கும்படி நீங்கள் திட்டமிட வேண்டும் இந்திய வானிலை ஆய்வு மையம் உள்ளிட்ட அரசு அரசமைப்புகளிலிருந்து வரக்கூடிய முன்னெச்சரிக்கை செய்திகள் சமூக ஊடகங்கள் அச்சு மற்றும் மின்னணு ஊடகங்கள் வாயிலாகவும் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் உடனுக்குடன் நீங்கள் தெரிவிக்க வேண்டும் பேரிடர் காலங்களில் நன்கு சேவையாற்றக்கூடிய தன்னார்வ அமைப்புகளை நீங்கள் தயவு செஞ்சு ஊக்கப்படுத்தணும் சென்னையில் மாநில அரசு கட்டுப்பாட்டு மையமும் முப்பத்தெட்டு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட அவசர கட்டுப்பாட்டு மையங்களும் இருபத்தி நாலு மணி நேரமும் உரிய துறை அலுவலர்களோடு அது செயல்பட வேண்டும் இந்த மையங்களை பொதுமக்கள் பத்து எழுபது மற்றும் பத்து எழுபத்தேழு என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்கள் மூலம் தொடர்பு கொள்ளலாம் இந்த தகவல் அனைத்து பொதுமக்களுக்கும் தெரிந்திருக்க வேண்டும் நூறுன்னு சொன்னால் அது காவல்துறை நூற்றி எட்டுன்னு சொன்னால் அது அவசர ஆம்புலன்ஸ் அப்படின்னு மக்களுக்கு பதிஞ்சிருக்கு இந்த எண்களும் மக்கள் எளிதில் பயன்படுத்துகிற சொற்களாக மாற வேண்டும் இந்த நேரத்தில் மீனவர்கள் குறித்து சிறப்பு கவனம் நாம் செலுத்தியாக வேண்டும் ஆழ்கடலில் மீன்பிடிக்கச் சென்றிருக்கக்கூடிய மீனவர்களுக்கும் கரையில் உள்ள மீனவர்களுக்கும் வானிலை முன்னறிவிப்பு குறித்து நவீன தொலைத்தொடர்பு சாதனைகள் மூலமாகவும் மீன்வளத்துறை மூலமாகவும் தொடர்ந்து தகவல் தெரிவிக்க வேண்டும் இந்த மழை காலத்தில் அவர்களோடு எப்போதும் தொடர்பில் இருந்து கொண்டிருக்க வேண்டும் மீன்வளத்துறை தக்க ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும் அனைத்து மீனவர்களது உயிரும் நமக்கு முக்கியம் என்பதை கடலோர மாவட்ட ஆட்சியாளர்களும் காவல்துறை கண்காணிப்பாளர்களும் நினைவில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் பருவமழை காலத்தின் போது மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை நீங்கள் தவறாது பின்பற்ற வேண்டும் பாதிப்புக்குள்ளாகும் பகுதிக்கென தனித்தனிய பல்துறை மண்டல குழுக்கள் அமைக்க வேண்டும் குறிப்பாக ஏழை எளிய மக்கள் வசிக்கக்கூடிய குடிசை பகுதிகள் கடலோர மீனவ குடியிருப்புகள் ஆகிய இடங்களின் நிலைமையை இந்த குழுக்கள் மூலம் தொடர்ந்து கண்காணித்து உரிய நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் தூர்வாரப்பட்டுள்ள மழைநீர் வடிகால்கள் வரத்து கால்வாய்கள் பாதைகள் உள்ளிட்டவை சரியாக உள்ளனவா என்பதை தொடர்ந்து நீங்கள் கண்காணிக்க வேண்டும் அவசரகால பணிகளை மாவட்டங்களை மேற்கொள்ள பல்வேறு மாவட்டங்களுக்கு மாண்பு அமைச்சர்கள் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிற செய்தியை நீங்கள் பார்த்துருப்பீங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் பெருநகர சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பதினைந்து மண்டலங்களுக்கும் கண்காணிப்பு அலுவலர்கள் நியமிக்கப்படுவார்கள் கண்காணிப்பு அலுவலர்கள் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் பல்துறை அலுவலர்கள் மாவட்டத்தின் பாதிப்புக்குள்ளாகும் அனைத்து பகுதிகளையும் ஆய்வு செஞ்சு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் கடந்த இருபத்தைந்தாம் தேதி இன்று சென்னையின் பல்வேறு இடங்களுக்கு நானே சென்று நேரடியாக பார்வையிட்டது உங்கள் அனைவருக்கும் தெரியும் காந்தி மண்டபம் சாலை மற்றும் இதர பகுதிகளில் வடிகால்கள் தூர்வாரக்கூடிய பணி வண்டல் வடிகட்டும் தொட்டிகள் தூய்மைப்படுத்தும் பணியினையும் மழை வெள்ள நீர் தங்கு தடையின்றி செல்லக்கூடிய வகையில் வேளச்சேரி ஏரி மற்றும் பக்கிங்காங் கால்வாய் ஆகாய தாமரையின் அகற்றும் பணியினையும் பள்ளிகரண சதுப்பு நிலத்தில் கழிவுகளை அகற்றும் பணியினையும் நாராயணபுரம் ஏரியில் அமைக்கப்பட்டு வரும் பெரும் வடிகால் பணியினையும் அன்று நான் நேரடியாக சென்று பார்வையிட்டு பணிகளை எல்லாம் விரைந்து முடிக்க அலுவலருக்கு நான் உத்தரவிட்டிருக்கிறேன் இதேபோல் நீங்களும் அனைவரும் பணிகளை முடுக்கிவிட வேண்டும் செம்பரம்பாக்கம் மற்றும் புழல் ஏரிகளை கடந்த இருபதாம் தேதி அன்று பார்வையிட்டு உரிய பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள அலுவலர்களுக்கு நான் அறிவுறுத்தியிருக்கிறேன் தற்போது தமிழ்நாட்டில் பரவலாக மழை பெஞ்சி வரக்கூடிய நிலையில் பெரும்பாலான அணைகள் நீர்த்தேக்கங்கள் ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது எனவே முழு கொள்ளளவை எட்டியுள்ள அணைகள் நீர்த்தேக்கங்கள் மற்றும் ஏரிகளை தொடர்ந்து கண்காணித்துவிட வேண்டும் அணைகளில் உடைப்பு ஏற்படாமல் இருக்க அவ்வப்போது உபரி நீரை வெளியேற்றி அணைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் வெள்ள அபாயம் ஏற்படுவதை தவிர்க்க அனைத்து நடவடிக்கைகளையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் நீர்வரத்து கால்வாய்களை தூர்வாரி ஆக்கிரமிப்புகளை அகற்றி நிலத்தடி நீரை செறிவூட்டவும் வெள்ள பாதிப்புகளை தவிர்க்கவும் உரிய நடவடிக்கையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் அணை பாதுகாப்பு அணைகள் இருந்து உபரி நீர் வெளியேற்றுவது தொடர்பான விதிமுறைகளை தவறாது பின்பற்றி உபரி நீர் திறப்பு குறித்து பொதுமக்களுக்கு உரிய முன்னெச்சரிக்கையை வழங்கி உபரி நீரை திறந்துவிட வேண்டும் பருவமழை காலத்தில் பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசியப் பொருட்களை இருப்பில் வைப்பதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் பழுதடைந்த மின்கம்பங்களை மாற்றவும் தாழ்வாக செல்லக்கூடிய மின்கடத்திகள் சரிசெய்யப்படவும் பில்லர் பாக்ஸ்களை உயர்வான இடங்களை வைக்கவும் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் மழைநீர் தேங்குவதால் பயிர்கள் மூழ்கி சேதமாகும் சூழல் ஏற்பட்டு எனவே வடிகால்களை தூர்வார வேண்டும் அறுவடை செய்த நெல்மணிகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் மழை காலங்களில் நோய்கள் அதிகம் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனை தடுப்பதற்கான முயற்சிகளையும் நீங்கள் எடுத்தாக வேண்டும் உயிர்காக்கும் மருந்துகள் மருந்து உபகரணங்கள் பாம்பு கடிக்கான மாற்று மருந்தும் ஆக்சிஜன் உருளைகள் மேம்படுத்தப்பட்ட மருத்துவ வசதிகள் போன்றவற்றை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் பாதிப்பிற்குள்ளாக மக்களை மீட்கும்போது மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகள் வயதானவர்களுக்கு முன்னுரிமை அளித்து மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை மாவட்ட ஆட்சியர்கள் தாமதமின்றி வழங்க வேண்டும் இதற்கு அனைத்து துறையினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் அனைத்து துறைகளுடைய ஒருங்கிணைப்பு தான் அனைத்து பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் நாம் தவிர்க்க முடியும் என்பதை நீங்கள் அனைவரும் நன்றாக உணர்வீர்கள் இயற்கையை ஏந்து வெல்வோம் என்ற அந்த உறுதி எடுத்துக்கொண்டு உங்கள் பணி அமைய வேண்டும் என்று நான் மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கிட்டு இத்தோடு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்